ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு படம். அதை எங்கள் ஐயா நேரு வந்து இதை இந்தியில் எடுத்த அப்புறமா இருக்குன்னா அது இந்தியிலேருந்து இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 50 படத்தை தான் அது ஐயாவுக்கு தெரியல. அமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா எம்ஆர்கே பன்னீர் செல்வம் அவர் பையன் கதிரவன் எல்லாம் படத்துக்கு இலவசமாக அனுமதி கொடுத்துட்டு வரும்போது பாசல்ல பிரியாணி அவன் சொல்ல அப்படின்னு கூட்டம் இல்லைன்ட்டு அதான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா அந்த படத்தை வந்து பார்க்குறத அமைச்சர் பார்க்கணும், மாமன்ற உறுப்பினர் பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும், பாராளுமன்றர் பார்த்து சுட்டு செய்தியில் அதாவது அது என்னது ட்விட்டரில் போடணும். பிரமாதம் படம் பின்னிருச்சு. ஒருத்தரெல்லாம் அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் கிட்டே செந்திலா பெரியாரை நான் வந்து பார்த்ததில்லை ஆனால் காக்கி சட்டையில் உதயநிதி அவர்களை பார்த்த பிறகு அப்படியே மெய்சல் பெரியாரை பார்த்த மாதிரி பெரியாருக்கு வந்த சோதனை. அதாவது என்னன்னா எவ்வளவு மகத்தான மக்கள் பணின்னு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஆட்சி நிறுவப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதுதான் திராவிட மாடல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன அவர் ஐயா மேல நான் குறை சொல்லல. அந்த நேரத்துல எத்தனை இந்த மாதிரி சிக்கல்களுக்கு போய் நேர் நின்று பார்த்துருக்கிறாரு உங்களை கேட்கிறேன். இதுக்கு போயிருக்காரு, வேற எதுக்கு நாங்க வேற எதுக்கும் வரல. இப்ப மீனவர் படுகொலைக்கு வீட்டுக்கு போகல, 20 பேர் செத்ததுக்கு போகல, தங்கச்சி அனிதாக்கெல்லாம் அவர் போகணும்னு நம்ம சொல்லல. அவரு அவருக்கு அங்க போற சூழல் இருக்கா, நான் போனாலே கூட்ட இடையூறா இருக்கு அப்படி இருக்கு. ஆனா தூத்துக்குடிக்கு போக அவரு நிர்பந்திக்கப்பட்டாரு, அதுதானே யதார்த்த உண்மை. அவரு அவரா போகணும்னு ஒண்ணு இல்லை, இங்கிருந்தே வருத்த செய்தியை ஒண்ணு இந்த மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி இருந்தாலே அது போதுமானதான். அங்க போய் இதை பேச வேண்டி இப்படி ஒரு பதிவு செய்ய வேண்டியது யார் சுட சொன்னாரோ டைரக்டரு, அந்த டைரக்டர்ட்டு இருந்து இந்த இதுக்கு உத்தரவு வந்திருக்கும். அதனால அவரை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு சொல்லிட்டாரு. அது இப்போ சொல்கிற போராட்டம் போராட்டம்னா நாடு வந்து நாசமாக போயிடும், சுடுகாடாக போயிடும்ன்றது. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? போராட்டமே மனித வாழ்க்கை வாழ்வை வந்து இருத்து வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிற மார்ச்சங்காக்கி. இப்போ நாங்கள் எதை செய்யறது எதை சொல்றதுன்னு சொல்லுங்கள். போராட்டத்தை மக்களின் மீது திணிக்கிறது யாருன்னு பார்க்கணும். எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையே போராட்டம், நாங்கள் சும்மா அப்படியே வாடா ஒரு போய் என்னடா போர் அடிக்கிற வாடா தம்பி போராடுவோம் அப்படி நாங்கள் இல்லையே. எங்கள் மேல் போராட்டத்தை திணித்தது யார், யார் திணிச்சது? அதான் அது அந்த கேள்விக்கு வரணும் இல்லையா? அது அது உங்களுக்கு தெரியாதா? சட்டம் ஒழுங்குன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாடு சாலையில் வெட்டி கொல்லப்படுற அளவுக்கு இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதை காணொலி வந்து சிசிடிவி காணொலி இந்த பாதுகாப்பு கருவி எடுத்து எடுத்து காட்டுது, அந்த கண்காணிப்பு கருவி. அதை நம்ம பார்க்குறோம்ல. முதல்வர் படிக்கிறார், இங்கே மதச்சண்டைகள் இல்லை அங்கே நடக்குது, இங்கே கற்ப வன்புணர்வு இல்லை அங்கே வருது வழக்கு வருது, இங்கே இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னா நடு சாலையில் ரெண்டு பேரும் வெட்டி வெட்டி கொள்றோம். அதை வருது உங்களுக்கு அனுப்பிக்கோ, உங்கள் பகிரி என்ன கொடுங்க நான் அனுப்பிவிடுறேன். காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்திய புனிதர் பட்டம் கட்டுறத நிப்பாட்டிக்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் அரசியல் செய்யறத முதல்ல நிப்பாட்டணும். நீ எதுக்கு எனக்கு நீங்க கேட்கிற காங்கிரஸ் காரர்கிட்ட காங்கிரஸ் கட்சி என் நாட்டுக்கு எதுக்கு? விளக்கமாறு உண்டு அடிச்சு செஞ்சிருவேன். இதை எங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா விளக்கமாறு உண்டு அடிச்சு செஞ்சிருவாங்க. என்ன நீ என்ன காரணம், நீ என்ன காரணம் என்ன எனக்கு பேச எழுதி கொடுத்தீங்க, என்ன 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 காரணம் சொல்லுங்க. படிக்க வச்சாங்களாம்மா, இதை சொல்லிதான் 70 நாட்டம் விடுதலை உங்க வீட்டுக்கு வாங்கினீங்களா, என் நாட்டுக்கு வாங்கினீங்களா, யாருக்கு வாங்கினீங்க? என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு, என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு? பேசுறதுக்கான உரிமை எனக்கு இல்ல, பேசக்கூடாதுன்ற இதை நீ பெற்றுக் கொடுத்த சுதந்திரமா? அவங்க என்னடா நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு 70 ஆண்டுகளாக எங்கள் நாட்டை நாசம் பண்ணால் இவன் என்ன, நான் தான் அவனை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு சமூக நீதி பெண்களை நாங்கள் தான் படி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெண்கள் படிக்கலையா? திராவிடர்கள் வந்து தான் படிக்க வச்சாங்களா? நீ படிக்க வச்சது என் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீ, நீ என்னதுக்கு பெருமை வச்சுட்டு இருக்கிற படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே அதிக கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா. எங்கள் எங்கே திராவிட மாடல் வந்து எங்கள் இது பண்ணிச்சு? அங்கே பெண்கள்லாம் படிக்கலை, மற்ற மாநிலங்கள் பெண்கள் உயர்கல்வி பெற்று வரலை, பெண்கள்லாம் அதிகாரத்துக்கு வரலை. திராவிட மாடல் இல்லாத இடத்துல ரெண்டு முறை உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயாவதி மம்தா பானர்ஜி ரெண்டு முறை அங்கெல்லாம் நாட்டு ஆளுகிற உயரத்துக்கு எப்படி திராவிட மாடலால் தான் வந்தாங்களா? எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துறது? சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்க. அதில் எனக்கு ஒரு பெருமை தான், எனக்காக வருது போராடுது அப்படின்ட்டு.
அப்பவாது அப்பவாது போராடட்டும்ங்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் பாருங்கள், எங்கள் அண்ணன் கேட்டார், தம்பி இந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தானேப்பா கொடுக்கணும், உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசுன்னார். அப்போ வந்து எப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது, சீனா இந்தியாவுக்கு எதிராக இருக்குது, அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக இருக்குது, ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எதிராக இருக்குது, ஆனால் இந்த நாடுகளெல்லாம் எனக்கு எதிராக ஒன்றா நிற்குது பாருங்கன்றார். அப்போ உலக நாடுகளெல்லாம் நான் ஒன்றாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி நகைச்சுவே சொன்னார். அதுபோல் பாருங்கள், காங்கிரஸில் ஒரு குறைஞ்சது 10 குழுவாக இருக்கும், கோஷ்டி இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு காங்கிரஸ் எனக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஐயா தங்கப்பாலோட ஒரு கோஷ்டி, ஐயா கிருஷ்ணசாமியோட ஒரு கோஷ்டி, அப்புறம் எங்கள் மாமா திருநாவுக்கரசு அவர்களோட ஒரு குழு, ஐயா யுவிகேஸோட ஒரு குழு, இப்போ ஒருத்தர் இருக்கிறார் ஐயா அது ஐயா அழகிரி அவர்கள், அவர்களோட ஒரு குழு, 2 ஆண்டுகள் தலைவராக இருக்கிறது இந்த ஆட்டம்னா, 13 ஆண்டுகளாக இந்த இதை எடுத்து இந்த கட்சியை நடத்தி போகிற எங்களுக்கு எவ்வளோ ஆட்டம் இருக்கும். புலிகள் தான் கொண்டன்னு சொல்ல, புலிகள் தான் கொண்டவன்னு சொல்ல, தமிழர்கள் தான், தமிழர்கள் கொலை செய்ததை கொன்றார்கள் என்று வரலாற்று பதிவு வரும் பண்ண அதை பேச்சிருக்கு போட்டு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீரப்பனை வந்து ஒரு திருட்டு பைய, ஒரு சந்தன கடத்தக்காரன், ஒரு யானைகளை கொண்டு தந்தத்தை கடத்தினேன் அப்படின்னு, வெட்டி வித்தவன் எங்கால காட்டுக்குள்ளே இருந்தான், வாங்கின வெங்கிருந்தேன், என்னை பாருங்க வாங்கின வெங்கிருந்தேன், வெத்தவனை வித்தவனையே தேடி போனீங்களே, அந்த படை அமைச்சு இந்த படை அமைச்சு வாங்கினவன்ல ஒருத்தன் கூட கைது பண்ணி சிறைப்படுத்தலை. ஏன்னா வாங்கினவன்லாம் இவனை வீரப்பன் இவன் திருடே மாயாவினான் அந்த அயோக்கிய போய் தான் வாங்கினது, உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி தமிழர்களுக்கு ஒரு வீரமான ஒரு எழுச்சியான குறியீடு வந்தாலே அவனை நாசம் பண்ணிருது. அதே மாதிரிதான் எங்க தலைவர் கொன்னுட்டாரு. ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி 20,000 மக்களை எங்களை கொன்னாரு, அதையும் பேசு. அப்ப நான் என்ன சொன்னேன், வரலாற்று பதிவு வரும், காலம் மாறும், நீ இந்திரா காந்தியை கொன்ன இடத்துல அந்த இடத்துல நினைவிடத்துல நின்று ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் மெய்க்காவலர்களாக நின்ன சீக்கியர்களால் கொல்லப்பட்டார்னு பதிவு செய்ய ஒரு ஆண்மகனுக்கு துணிவு இருக்கா? ஒரு ஆண்மகனுக்கு இந்த தலைவர் ஒருத்தருக்கு இல்ல, ராகுல் காந்தி பேசுவாரா? அம்மையார் இந்திரா காந்தி இடத்துல, காந்தி நினைவிடத்துல வணக்கம் செலுத்துற பெருமக்கள் யாராவது கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் காந்தின்னு ஒரு தடவை சொல்ல முடியுமா உங்களால? துணிவு இருக்கா? அப்புறம் இங்க மட்டும் வந்து கொன்னுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொன்னுட்டாங்க. ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாரு, அதையும் பேசு. ஒரு மரணத்துக்கு என் இனத்தின் மரணத்தை நீங்க சமப்படுத்த நினைக்கிறீங்க, எப்படி ஏற்பேன்? மொத்த இனத்தையும் கொண்டு குவிச்சது யாரு? காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு துணை நிறுத்த திமுக இல்லையா? சாதாரண பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியும் கொன்னது யாருன்ட்டு, கூட நின்னது யாருன்ட்டு. சத்தியம் சொல்றேங்க இல்லைங்க, சிங்களனுக்கு கனவுல கூட வராது விடுதலை புலிகளை போர் நடத்தி வென்ற முடியுங்கிறது, கனவுல கூட வராது. இவங்க கூட நின்று ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்தியா போய் தன்னிச்சையா நின்றக்கூடாதுன்னு எல்லா நாடும் அவங்க கூட வந்து நின்று அவனே சொல்றானே, இந்தியா விரும்பிய போறத நாங்க செஞ்சோம்னு கோத்தபாயன் சொல்றான், மஹிந்த ராஜபக்சேயும் சொல்றான். இந்தி 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி பொருளை விடுதலை புலிகளை வீழ்த்தணும்னு அவன் கொடுத்த அறிக்கையே இருக்கு. விடுதலைக்கு இதுக்கு என்ன இருக்குதா? நான் சொல்லல, அவங்களே கிளைம் பண்ணலே, நீ சொல்ற, நீ எப்படி சொல்றேன், எங்க அண்ணனே சொல்லல நாங்க தான் கொண்டோம்னா என்ன இதுக்கு தடை பண்ண? எங்க இயக்கத்தை எதுக்கு தடை விதிச்ச? டெரரிஸ்ட் மூமெண்ட் எதுக்கு சொன்ன நீ? எதுக்கு சொன்ன? யாரை கேட்டு சொன்ன? நாங்க தான் கொல்லலையில, அப்புறம் எதுக்கு தடை விதிச்ச? கொன்னுட்டோம்னா கொல்லல, அது எப்படி எப்படி பேசுறாருன்றீங்க? கொல்லலைன்னா இல்ல நீ தான் கொண்டாங்கிறீங்க, என்னதான்டா எங்களை சேச்சுறீங்க? அவரும் நான் குற்றம் சாட்டல, நீ சொன்னாலும் சொல்லலாம், நீ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் கொண்டுட்டான். இல்லை இல்லை இல்லைன்னு 30 வருஷமா சொன்னேன். கடைசி ஒருத்தர் ஆமாடா நாங்கள் தான்டா கொண்டோம்னா இல்லை நீ கொல்லலைங்கிற, என்னதான் என்ன பண்ண சொல்ற? என்னதான் சொல்ற? ஆமா பின்ன அப்புறம் நீங்க திருப்பி அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ அவரே சொல்லலையே, தலைவரே கிளைம் பண்ணலையே, பண்ணல. எதுக்கு நீ அவரை டெரரிஸ்ட்? நீ எதுக்கு டெரரிஸ்ட் மூமெண்ட்? நீ எதுக்கு என்னை பேன் பண்ண? ஒரு முன்னகர்வு. அக்கா கற்பமா இருக்கும்போது நளினி அக்கா, நளினியை தவிர மீதி மூவரையும் தூக்கில் இடலாம்னு தீர்மானம் போட்ட பிறந்தகை யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதனுடைய ஆட்சி, இந்த விடுதலைக்கு என் தம்பி உட்பட
ரவிச்சந்திரன், எங்கள் அக்கா நளினி, பயாசு, முருகன், இந்த ஜெயக்குமார், எங்கள் அண்ணங்கள்லாம் சாயந்தரம்லாம் இருக்காங்களே, இந்த விடுதலைக்கு எடுத்து வச்ச ஒரு முன்னகர்வு ஒன்று சொல்ல சொல்லுங்க. நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. செஞ்சானா செய், ஆலோசனை செய்தானே வேணும், இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இருக்கோம், எங்களுக்கு வேலையே தானே. தொடர்ச்சியாக போராடுவோம், இஸ்லாமிய சிறைக்கு எதிரே விடுதலை செய்யணும் சொல்லி சேர்த்தும் போராடுவோம். அவரே சொல்கிறார் பாருங்க, ஐயா அழகிரி, அதையும் அப்போ அவங்க அம்மா வேறு வேற எதுக்கு உள்ள அடைச்சி வச்சுக்க, அவங்களே விடுங்க விடுங்க, அதான் சொல்கிறோம் விடுங்கன்னு தான் சொல்கிறோம். கேட்டி தாமஸ் நீதியரசர் என்ன சொல்கிறாரு, எந்த தீர்ப்பே மது மீதி ஆறு பேருக்கும் பொருந்தும், தனியாக தீர்ப்பு தேவையில்லைன்ட்டார். அப்போ விடுதலை செய்ய வேண்டியது தானே. யார் திருவிழா நாங்கண்ட கடா வெட்டி பொங்க வச்சு அப்படியே கரகாட்டம் காவடி ஆட்டமாக போட்டு ரிகார்ட் டான்ஸ்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்கம்மா? ஏன் நான் சாகும்போது நீ லட்டு கொடுத்து கொண்டாடின, அங்கே லட்சக்கணக்காக செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ அதே இதை நீ என்ன பண்ண, நாங்கள் செத்து சாகும்போது நீ என்ன பண்ண, என்ன பண்ணீங்க? எங்கள் அண்ணன் அழகிரி பிறந்தநாள் கொண்டாடி இங்கே கறிக்கட்டையாக இருக்கிற உடல்களும் இங்கே பிரியாணி சட்டியும் வந்த படத்தை நான் உனக்கு அனுப்பட்டா? சும்மா தான் பேசுகிறது, எல்லாத்தையும் மறந்து நீங்க தான் சொல்லுவீங்களே இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு, நேற்றைய செய்தி எங்களுக்கு இப்ப வரலாறு. தம்பி, மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை, நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பெரிய துரோகங்களை நீங்க செஞ்சீங்க, ஒன்னா ரெண்டா? அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்புன்னு தான் சொல்கிறேன். முதல்ல ரெண்டு நாள் கூட அதை ஒரு ஒரு கோட்பாட்டு அளவில் உறுதியாக இருக்க முடியல. நீங்கள் சமஸ்கிருதத்தில் இதுவரைக்கும் இல்லாத உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஏழு கல்லூரியில் எடுத்து எட்டாவது கல்லூரியில் எடுக்கும்போது மாண்புமிகு நிதியர அமைச்சர் வந்து ஐயா பிடிஆர் பள்ளி அந்த தியாகராஜன் இருந்த இடத்துல தெரிய வந்தது. உடனே அந்த முதல்வரை வந்து பணி நீக்கம் செய்கிறீங்க, இடைக்கால நிறுத்தம் செய்கிறீங்க, ரெண்டு நாள் கூடலாம் மறுபடியும் இணைச்சிடுறீங்க இணைச்சிடுறீங்க. திருப்பி இங்கே வந்து அந்த தருமபுர ஆதீனத்துக்கு வந்து நீங்கள் வந்து பல்லக்கில் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வரவே இருக்கிறோம். ஏன்னா அது அது பல்லக்கில் பயணம் செய்வன் புண்ணியவானுங்கிறாங்க, தூக்கி சம்பப்பவன் பாவிங்கிறாங்க, இவங்க கோட்பாடு. எங்கள் கோட்பாடு பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, தூக்கி சம்பப்பவன் ஏமாளி, இது எங்கள் கோட்பாடு. அப்போ நாங்கள் இதை எதிர்த்து சண்டை போடுறோம். நீங்கள் அதே பல்லக்கில் இருங்க, மனிதன் தூக்க வேணாம், விசை எந்திரம் வந்துடுது, அதை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் போங்க, போய் ஆறுல் கொடுங்க, மக்களை பாருங்கள், அவங்களுக்கு வாழ்த்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு ஒன்றும் இல்லை, மாறிடுச்சு காலம். இப்போ நீங்கள் யாருமே வந்து விசிறி வச்சு வீசுறதில்ல, குளிரூட்டி வருது, யாருமே கட்டச்சிறப்பை போட்டுக்கிட்டு போகிறதில்ல, யாருமே கட்ட வண்டியில் பயணிக்கிறது இல்லை, எல்லாமே மயில் வந்து வந்துட்டுது. அப்போ நவீனம் வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை நோக்கி மாறிக்கிறணும். விரும்பித்தான் மக்கள் சுமக்குறாங்கன்றீங்க, அதை அதை ஏற்பீங்களா? விரும்பித்தான் நாங்கள் தூக்குறோம், நான் விரும்பித்தான் கற்பழிக்கிறேன், எனக்கு விருப்பமாக இருக்குது அந்த பொண்ணை வன்புணர்வு செய்யணும்னு, விரும்பித்தான் வன்புணர்வு செய்கிறேன், அவர் விரும்பித்தான் செஞ்சிட்டார், விட்டுருவீளா? விரும்பித்தான் நாங்கள் குடிக்கிறோம், அப்போ ஏன் மதுக்கடையை மூடணும்னு பேசுகிறீங்க? இவனை கொல்லணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு, கொண்டு போறேன், விட்டுறீங்களா? விரும்பி தாங்க கொலை பண்ணிட்டாரு. நான் நீதிமன்றத்தில் பேச, ஐயா எனக்கு விருப்பமா இருந்துச்சுயா இவரை கொல்லணும்ட்டு, நான் கொண்டு விட்டேங்கயா, ஏன் அந்த பொண்ணை, ஐயா அந்த பொண்ணை எப்படியாவது கெடுத்துடணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சியா, கெடுத்துக்கிட்டேன், இப்படி பேசினா ஏற்பீங்களா? என்ன எந்த எங்க இருக்கீங்க நீங்க? மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய உயர்ந்த இடத்தில் இருக்க பெருமக்கள் இது போல இதெல்லாம் மரபு அப்படின்னா என்ன மரபு இது? என்ன மரபு? இன்னும் அடுப்பு வச்சு கட்டை அறுப்பு வச்சு அது வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சிற்றூர்கள் வரைக்கும் எரிவாயு கூடிட்டான், எவ்வளவோ மாற்றங்களை சமூகம் சந்திச்சு போயிட்டு இருக்குது. அப்போ அதில் இதை வந்து இதில் இந்து மரபு இந்து ஆன்மை, மடமே சைவ மடம்னு பேர், அதில் எங்கிட்ட இந்து வர்றான்? இங்கே மடத்துக்கு பேரே சைவ மடம், அதில் இந்துங்கிட்ட வந்து வருது. அவர் எதே சொல்கிறாரு, நான் முதன்மையான நம்பர் ஒன் முதலமைச்சராக இருந்து பிரச்சனை இது இல்லை, நம்பர் ஒன் மாநிலமாக வரணும்னு அவர் தான் சொல்கிறாரு, வரணும்னு தான் சொல்கிறார், வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா துறையிலையும் பிரச்சனை இல்லைன்றார், வளருதுன்றாரா? அப்போ எல்லா துறையிலையும் அந்த நூல் வேலை ஏறிடுச்சுன்னு அவங்க தையலாடை அவன்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, திருப்பூர் ஈரோட்டில் போராடுறது, இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுவது, இப்போ போராட்டங்களாக இருக்குது எல்லா துறையிலையும் இருக்கு. அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுங்க, எல்லா பகுதியிலையும் போராட்டம் வெடிக்கும். இது எப்படி அது இதெல்லாம் நடக்கும் தான் நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் நடக்கும், எடுக்கிற படத்தையெல்லாம் அவங்க தான் வெளியிடுவாங்க, திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா தொழிலையும் அவங்க தலையீடு இருக்கும், எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சதானே.
இப்போ போய் இந்த கடற்கரை சாலைங்கிறீங்களா, இப்போ எல்லா பார்த்தும் ஜி ஸ்கொயர் சிட்டி, ஜி ஸ்கொயர் வில்லேஜ், சி ஸ்கொயர் ஃப்ளாட்ஸ், அப்படிதானே. எது செய்து முதலமைச்சருக்கு கீழே இருக்கு அந்த துறை, அவர் கையில் இருக்குது, அவர் பையன் அடுத்த அமைச்சர் அடுத்த முதலமைச்சருங்கிற இதில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் அவர் படங்கிடம் பார்த்து வச்சு இதெல்லாம் எல்லாம் இந்த அவரை பார்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பேரறிவாளன் தியாகின்னா நான் வந்து ஆமாம் என் தம்பி தியாகி தான். ஒரு செய்யாத குற்றத்திற்காக இனத்தின் மானத்திற்காக இனத்திற்காக ஒரு 31 வருஷத்தை சிறையில் கழித்தவன். நெல்சன் மண்டேலாவே 27 ஆண்டு தான், 31 ஆண்டுகளை சிறையில் கழித்த என் தம்பி தியாகி தான். தன் இளமை 19 வயதில் உள்ளே போனவன், 31 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்கிறது தியாகி தான். என்னை பொறுத்தவரைக்கும் தியாகி தான். நான் நேர்வே சொல்லுவேன், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தாருக்குன்னு அவர் ஈகம் செஞ்சிருக்காரு நாட்டுக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே ஐயா ராஜீவ்காந்தி சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். மக்கள் காங்கிரஸ் காங்கிரஸில் என்ன, காங்கிரஸுக்கு எதுக்குங்க காங்கிரஸ், எனக்கு நானே காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவன் தானே, இவ்வளவு எதிர்க்க வேண்டியது எனக்கு இனமாக கட்சியானா என் இனம் மொழி என் நாடு மக்களும் தான் முக்கியம். காங்கிரஸ் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு, இந்த பிஜேபி தான் எதுக்கு, இல்லை அண்ணாமலையோ கேஎஸ் அழகிரி நாங்கள் 3 பேர் உட்காரோம், இந்த இதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு அண்ணாமலையே பேச சொல்லணும். ஒரு காரணம் சொல்ல சொல்லணும், இதனால நாங்கள் வந்து தாங்க சரி செய்ய முடியும், இதனால தேவைங்க. நாட்டையே கொடுத்து நாசமாக்கி வச்சிருக்கா இவ்வளவு பெரிய ஒன்றிய தாளை கொடுத்து, அதில் வட இந்தியாவில் பல மாநிலம் கர்நாடகா வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க. கர்நாடகாவில் ஊழல் ஒழிஞ்சிருச்சா, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா, கல்வி வந்துருச்சா, மருத்துவம் வந்துருச்சா, இல்லை என்ன சரியாக இருக்குது? அப்புறம் நாட்டையே கொடுத்து நாசமாக்கிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து நான் ஆள போகிறேன், நாங்கள் வந்து தான் அதெல்லாம் என்ன கதை, நாங்கள் பார்த்துக்கோ நீ போ அங்கே, அங்கே போ, உனக்கு கோட்பாடு இருக்கா? ஆ மதம், ஆ மதம், மதம்னு பேசி தான் ஒருத்தர் தெருவில் தர்றாங்க ஈழத்தில், இலங்கையில் அதான் பௌத்தம், பௌத்தம்னு மதத்தை வச்சுருந்து மதத்தை வச்சு அரசாண்டு தான் இப்படி மன்ன தின்னுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இங்கே வரும். காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர் நாட்டுக்கு தமிழ் இனத்திற்கு எதுக்கு, ஒரே காரணம் யாராவது ஒரு தலைவர், இதுக்காக நாங்கள் வரணுங்க. நாங்கள் வந்தால் கல்வி எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுப்போம், மருத்துவத்தை இப்படி கொண்டு வருவோம், குடிநீரை விற்பனை செய்ய விட மாட்டோம், தடுப்போம். அப்போ பாலித்தீன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ண முடியல, ஆனால் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்குவோம், பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு பிரதமர் பேசுறாரு, அதை நாம் பேசணும், அவர் செய்யணும், அவரும் என்னை மாதிரியே பேசிட்டுக்கிறார். பாருங்க மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல போய் போராட்டம் நடத்துறாரு, அணை கட்டாம கட்டக்கூடாதுங்கிற யார்கிட்ட சொல்றாரு, கர்நாடக அரசு, கர்நாடக அரசு யாருது, அவங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட யார் அரசு, அவர் அரசு. நாம் போராடலாம், அதிகாரம் இல்லை, நாம் போராடி கோரிக்கை வைக்கலாம், செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு, நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமா கட்டாதே கொடுமை, இதுதான் நாடகங்கிறோம், இதுதான் ஏமாற்றுங்கிறோம், அதை செய்யக்கூடாது.